அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான துஆவை எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். என்ன துஆ என்றால், பிஸ்மில்லாஹில் லதீ லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஊன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா வஹுவஸ் ஸமீஉல் அலீம். இந்த துஆ பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி, அவனுடைய பெயரை நான் விசுவாசிக்கும் காலமெல்லாம், அவனை கொண்டு நான் விசுவாசிக்கும் காலமெல்லாம், லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஊன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா, இந்த பூமியிலே வானத்திலே எதுவும் என்னை தீண்டாது, எதுவும் தீண்டாது. யாருக்கும் அந்த பெயரோடு நாம் வாழும் காலமெல்லாம், அதை நம்பி நாம் வாழும் காலமெல்லாம், அல்லாஹ்வை நம்பி நாம் வாழும் காலமெல்லாம் எந்த தீங்கும் இந்த பூமியிலும் வானத்திலும் நமக்கு ஏற்படாது. வஹுவ ஸமீஉல் அலீம், அவன் கேட்பவன், அவன் அறிந்தவன். இந்த துஆ பிஸ்மில்லாஹில் லதீ லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஊன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா வஹுவ ஸமீஉல் அலீம். இந்த துஆவை காலையில யார் மூண்டு விடுத்து மோதுகிறாரோ அந்த மனிதருக்கு மாலையாகும் வரை எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது, எந்த ஒரு கஷ்டமும் ஏற்படாது, எந்த பிரச்சனையும் ஏற்படாது என்பதாக ரசூலுல்லாஹி சொன்னார். அதே போன்று நாம் மாலையில் ஓதினால் காலை வரை நமக்கு எந்த தீங்கும், எந்த ஒரு பிரச்சனையும், எந்த துக்ககரமான விஷயங்களும், திடீரென்று ஏற்படக்கூடிய எந்த சோதனைகளும் ஏற்படாது என்பதாக ரசூலுல்லாஹி சொன்னார்கள். இந்த ஹதீஸை உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். இந்த ஹதீஸ் திருமிதியிலே பதிவாக இருக்கிறது, இப்னு மாஜாவிலே பதிவாக இருக்கிறது, அபூதாவுதிலே பதிவாக இருக்கிறது. அதே மாதிரி இமாம் நஸ்ஐ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அஸ்ஸுனன் குப்ராவிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இதனுடைய அறிவிப்பாளர்கள் தரமானது, சஹிஹானது என்பதாக அல்லாமா நாசிருத்தீன் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த துஆவை காலையில் மூண்டு விடுத்தம், மாலையில் மூண்டு விடுத்தம், காலையில் மூண்டு விடுத்தம், மாலையில் மூண்டு விடுத்தம் ஓதி வந்தால் நிச்சயமாக இந்த சிறப்பு நமக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் நாம் ஓதி வருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.